ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு மாத தொலைக்காட்சி நேயர்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் எண்ணச்சட்ட நூலுக்குண்டான விவிலிய விளக்கங்களின் ஆழங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். தந்தை அவர்கள் நமக்கு விவிலிய விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றார். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று நாம் பார்ப்போம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களை நிகழ்ச்சிக்கு இன்றைய நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். சோ இவர்கள் அடுத்தது 50வது நாள் கிறிஸ்தவ இதில் எப்படி இந்த 50வது நாள் விழா கொண்டாடப்படுகிறது? இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின்பு 50வது நாள் சீடர்கள் எல்லோருமே அந்த மேல் மாடியில் தங்கியிருந்த பொழுது ஆவியானவர் இறங்கி வந்ததை மையப்படுத்தி கொண்டு ஆவியானவர் விழா என்று கொண்டாடப்படுகிறது தந்தை அவர்களே. ஸோ இந்த சீனாய் இறை காட்சி அனுபவம், ஸோ சீனாய் இறை காட்சி அனுபவம் புதிய ஏற்பாட்டில் அந்த ஆவியாரின் இறை பிரசன்ன அனுபவமாக மாறுகிறது. சரிதானே? கரெக்ட். அதான் 50வது நாள். நாம் அதனை ஒரு தூய ஆவி பெருவிழாவாக இறைவன் இறை பிரசன்னம் அந்த மக்கள் மீது அப்படியே இறங்கி வந்தது. சீனாயில் இறை பிரசன்னம் அப்படியே அந்த மக்கள் பார்த்தார்கள். அதே மாதிரி தான் இங்கு அந்த மக்கள் உணர்ந்தார்கள், அனுபவித்தார்கள், இறங்கி வந்தது. 50வது நாள் அங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. 50வது நாள் இங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. 50வது நாள் அங்கே எல்லா இன திரள்களும் சேர்ந்த மக்கள் ஒரே குடும்பமாக, இங்கே 50வது நாள் எல்லா இனத்திரள்களை சேர்ந்தவர்கள் ஒரே குடும்பமாக மாறுகிறார்கள். புதிய குடும்பம். சீனாய் மலையில் அவர்கள் பழைய நபர்கள்தான், ஆனால் இப்பொழுது ஒரு புதிய குடும்பம். இங்கேயும் பல மக்கள் இவர்கள் ஒரு புதிய குடும்பமாக மாறுகிறார்கள். அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், திரு அவை, இல்லை என்றால் திருச்சபை. திருச்சபை அன்றைக்கு அங்கே பிறந்திருக்கிறது. ஸோ வாரங்களின் விழா அன்றைக்கு திருச்சபை அங்கே பிறந்திருக்கிறது. அந்த நீங்கள் சொல்கிறப்போ சாமி, அந்த 50வது பெந்தகோஸ்தே என்கிறப்போ ஆவியானவர் வருகையும் சீனாயமலை அனுபவங்களும் சேர்த்தீங்க இல்லைங்களா? ஆமாம். அங்கே எழுதுறப்பவே நம்ம அந்த திருத்துதர் பணிகள் அங்கே பார்க்குறப்போ கூட லாங்குவேஜ் சேம், இந்த மொழி ஒன்றாக இருந்துச்சு. பெருங்காற்று வீசியது, ஆமாம், நெருப்பற்று எரிந்தது, நாவுகள் பிளந்தன, மக்கள் கண்டார்கள், இடி முழக்கங்கள் ஏற்பட்டன, பயந்தார்கள், இதெல்லாம் இருக்கு. அதை ஒரு அமைப்பு இங்கேயும் இருப்பதை நம்ம பார்க்கணும் பார்த்தீங்களா? அதை தான் அதை கரெக்ட். அப்படி தான், அதனால தான் அதை எழுதுவாங்க. கரெக்ட். அதனால் அந்த சீனாய் காட்சி இங்கு சீனாய் மலையில் தோன்றிய இறை காட்சி இங்கு இந்த இறை காட்சியாக, இறை மாட்சியாக, இறை அனுபவமாக வெளிப்படுகிறது. ஏன்னா அழகாக அதை கொண்டு வந்திருக்காங்க, அந்த வாரங்களின் விழா அப்படிங்கிறது. அதை பார்க்குறோம். அடுத்தது இந்த வாரங்களின் விழா யூத குடும்ப விழாவாக கொண்டாடப்பட்டது. 11வது வசனத்தை வாசிங்களேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் ஆண் ஊழியரும் பெண் ஊழியர்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைம்பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திரு முன் மகிழ்வீர்களாக. ரைட். ஸோ இது ஒரு முக்கியமான பகுதி தானே. எப்படி ஒரு முக்கியமான பகுதி என்றால், இது ஒரு குடும்ப விழா, அதே நேரத்தில் இது ஒரு சமூக விழா. யூத சமூகம் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் தாங்கள் ஒரு குடும்பம் என்பதை நினைவுபடுத்துகின்ற ஒரு விழா. அதனால் நமக்கு தூயாவி பெருவிழாவில் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம எல்லாரும் ஒரு திரு அவை, ஒரே குடும்பம், திரு குடும்பம். நமது மத்தியில் எக்கச்சக்கமான வேறுபாடுகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி நாம் அத்தனை பேருமே ஒன்றாக சேர்ந்து ஒரே குடும்பமாக நம்மை மாற்றி இருக்கக்கூடிய ஒரு விழா, இணைத்திருக்கக்கூடிய ஒரு விழா. நினைவுபடுத்துதல்,
அதனை கொண்டாடுதல், அதனை திரும்பவும் வாழ்ந்து காட்டுதல். இங்கே சினாய் மலையிலே இந்த வாரங்களின் விழாவிலும் எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஆண் புதல்வர்கள், பெண் புதல்வியர்கள், கைம்பெண்கள், அனாதைகள், அந்நியர்கள், லேவியர்கள் எல்லாரும் வரணும் அந்த விழாவில் கொண்டாடுவதற்காக. அடுத்தது அவங்க எல்லாரும் எதுக்கு வர வேண்டும் என்றால் அவர்களும் இந்த யூத சமூகத்து குடும்பத்து உறுப்பினர் என்பதற்காகவும், அங்கு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட வேண்டும், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால் அங்கு பரிமாறப்படுகின்ற உணவிலே அவர்களுக்கு பங்கு உண்டு. ஏன் பங்கு உண்டு என்றால் அவர்களும் இந்த புதிய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாகவே மாறுகின்றார்கள் அப்படிங்கிறது. எனவே இந்த இணைச்சட்ட நூல் 12:7 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக தெரியும். 12:7, அங்கே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்பீர்கள், உங்கள் உழைப்பின் பயனும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் ஆஸ்தி பெற்றதுமாகிய எல்லாவற்றுக்காகவும் நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் மகிழ்வீர்கள். ரைட். ஸோ அங்கு அதாவது இந்த வாரங்களின் விழா எந்த இதில் எல்லாருமே ஓர் உடல். இந்த ஓர் உடல் என்கின்ற யூத மரபு, யூத மனநிலையை கட்டி காப்பது இந்த விழா. நமக்கும் அதுபோன்றுதான். கிறிஸ்துவில் நாம் அத்தனை பேருமே ஒரே உடலாக இருக்கின்றோம். நம்ம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய உறுப்புகள். எல்லா உறுப்புகளும் சேர்ந்து கிறிஸ்து என்கின்ற ஒரு உடலை உருவாக்குகிறது. பல நேரங்களில் நமது மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவுகள், பிளவுகள் இவற்றையெல்லாம் கிறிஸ்துவின் உடலை சிதைத்து விடுகின்றன. உண்மைதானே? திருச்சபை என்கின்ற அந்த மறைப்பொருளை சிதைத்து விடுகின்றன. ஸோ இந்த வாரங்களின் விழா 50வது நாள் விழாவிலே மீண்டும் மீண்டும் நாம் நினைவு கூற வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாம் அத்தனை பேரும் ஒன்று, ஒரே உடல். இதுதான் இதனுடைய செய்தியாக இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடியது. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இதில் இருக்கிறதா? சந்தேகங்கள் இல்லை சாமி. இதில் வந்து கடவுள் அழகாக ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு பார்த்தீங்களா, மகிழ்வீர்களாக. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உண்பீர்களாக, ஓகே நம்ம சாப்பிட்டோம் போகணும்னு இருக்கோம். இது உண்பது மட்டுமல்ல, மகிழ்வீர்களாக. அப்போ கூட வர்றவங்க ஒரு குடும்பமாக நான் ட்ரீட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உண்பது தான் நடக்குமே கண்டி மகிழ்வது நடக்காது. எஸ், நான் அவங்கள ஒரு குடும்பமாக வச்சு அந்த வீட்டு தலைவன் தன் பிள்ளைகளையோ தன் பேர பிள்ளைகளையோ அவர்கள் கையிலும் கொடுத்து அவர்களும் ஒரு குடும்பமாக அமர்ந்து ஒரே உணவை சம அளவில் எல்லோருமாக அந்த மரியாதையோடு உண்டால் மட்டுமே மகிழ முடியும், இல்லையில் உண்ணத்தான் முடியும். ஸோ நாம் இன்றைக்கு வழங்குகின்ற அன்னதானங்களும் சரி சமபந்திகளும் சரி மகிழ்வை தருகின்றனவா உணவை தருகின்றனவா அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு எழுங்குது. நாம தான் இதை சுயாய்வு செஞ்சு பார்த்துக்கணும். கண்டிப்பாக நாம தான் பார்க்கணும். கடவுள் என்ன சொல்றாருன்னா அவங்க மகிழணும் தான் சொல்றாரு. ஆமாம், உண்ணணும்னு சொல்லி சொல்றதை விட மகிழணும், மகிழணும். அதுக்கு பிறகு அதில் நிறைவு வேற, நிறைவு வேணும், மகிழ்ச்சி. அடுத்தது ஒரு நிறைவு. எப்படின்னு சொன்னால், நாம ஒரு பட்டிமரம் நடந்துட்டு இருக்கு. பட்டிமன்றம் நடந்துட்டுருக்கும்போது எல்லோரும் கைதட்டுறாங்க, பாராட்டுறாங்க, மகிழ்ச்சியாக பங்கு பெறுகிறார்கள். சாப்பாடு தந்துட்டுருக்கு, எல்லோரும் நல்ல சுவையாக மகிழ்ச்சியாக சாப்பிட்றாங்க. அடுத்தது அந்த பட்டிமன்றம் முடிஞ்சு வெளியே போகிற பொழுது அந்த பட்டிமன்றத்தினுடைய கலகலப்பு மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. தட் இஸ் கால்டு நிறைவு. நிறைவு. அதே மாதிரி இந்த எல்லாரும் சேர்ந்து இறை பிரசன்னத்தில் உண்டு விட்டு சென்ற பிறகு அந்த உணவினுடைய சுவை மட்டுமல்ல, அங்கு இருந்த சூழ்நிலைகளுடைய சுவை தான் நிறைவு என்று சொல்லக்கூடியது. வீட்டுக்கு போகிறது வரைக்கும் நல்லா இருந்தது, இன்றைக்கி நல்லா இருந்தது. வெறும் சாப்பாடை பற்றி மட்டும் நல்லா இருந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த ஆம்பியன்ஸ்னு சொல்கிறோம்லாம், எல்லா சூழ்நிலைகளும் நன்றாக இருந்து சொல்வார்கள். எனவே நீங்கள் சொன்னது மாதிரி உணவு இருக்கிறது, அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது, அதை தொடர்ந்து நிறைவும் இருக்க வேண்டும். உண்மைதானே? ஆனால் இன்றைக்கு வந்து நம்மளுடைய சோகமான ஒன்று என்னவென்றால் நான் அந்த அன்னதான சமபந்தி உணவுக்கு வரவில்லை. அதையும் தாண்டி திருச்சபை என்பது ஓர் உடல், கிறிஸ்துவினுடைய உடல். அது பல்வேறு விதங்களாக சிதைக்கப்படுகின்றனவே என்கின்ற அந்த ஒரு சோகம் பயங்கர கனமாக மனதில் இருக்கிறது. ஓகே, அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு எழக்கூடிய அப்பப்பா எக்கச்சக்கமான பிரிவுகள், பிளவுகள், அது எந்த ஒரு நிலையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட, எப்படிங்க அங்கே ஓர் உடல்னு சொல்ல முடியும், எப்படிங்க அது எல்லா நாவிலும் எல்லாருடைய அந்த தலையிலும் நெருப்பு நாவுகள் வந்து இறங்கி எல்லாரும் ஒரே மொழியில்
தாங்கள் கேட்டார்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நாம் இன்றைக்கி சொல்லக்கூடிய அன்றைக்கு திருத்தூதர்கள் ஒரு மொழியில் பேசினார்கள். அங்கு இருந்து வந்தோம், அங்கே சேர்ந்த மக்கள் பல மொழிக்காரர்கள். ஒரு மொழியில் பேசியதை அவர்கள் பல மொழிக்காரர்கள் அவர்களுடைய மொழிகளிலே புரிந்து கொண்டார்கள். ஒவ்வொருவரும் தத்தம் மொழிகளிலே புரிந்து கொண்டார்கள். சூப்பர்ப், சூப்பர்ப் அனுபவம். அதை யோசித்து பாருங்களேன். திருத்தூதர் ஒரு மொழி தான் பேச முடியும். அவர்கள் மொழியில், அவர்களுக்கு தெரிந்து அந்த மொழியில் பேசினார்கள். அங்கு வந்திருந்தவர்கள் பலமொழி சார்ந்தவர்கள். ஒவ்வொருவரும் தத்தம் மொழிகளிலே புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு என்ன நடக்குன்னு சொன்னால், நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தையை ஒவ்வொருவரும் தத்த மொழிகளில் தங்கள் விருப்பங்களில், புரியுதா, விதங்களில் புரிந்து கொள்கிறார்கள். அது தவறுங்க. இறையாட்சி செய்தியை ஒவ்வொருவரும் இயேசுனுடைய பார்வையில் தான் சொல்ல வேண்டும். இயேசுனுடைய பார்வையில் தான், பாணியில் தான் புரிந்து கொள்ளவும் வேண்டும். அது இல்லை என்றால், அதுதான் இன்னைக்கு அண்மையில் ஒரு செய்தி படித்தேன், இஸ் கிறிஸ்டியானிட்டி ஃபேடிங் அவே. ரொம்ப சங்கடமாக இருந்தது எனக்கு. மறைந்து போகக்கூடிய, மழுங்கி போகக்கூடிய ஒரு சமயம் அல்ல. கண்டிப்பாக ஒரு மனிதன் உயிருடன் இருந்தாலும் அது மழுங்கி போகக்கூடியதல்ல. ஆனால் இப்படிப்பட்ட பிரிவுகள், பிளவுகள், வழிபாடுகளிலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பில்லாத தன்மைகள், இவைகளெல்லாம் சேர்ந்துதான் இந்த வார்த்தைகளுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. எனவே தயவுசெய்து நம்ம எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வேறுபாடுகள், பாகுபாடுகள், பிரிவினைகள், பிளவுகள் ஏதுவாக இருந்தாலும், அருள் பணியாளர்கள் முதல் சாதாரண மக்கள் வரைக்கும், பொது நிலையின் வரைக்கும் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தை என்னை பொறுத்த வரைக்கும், இந்த உலகத்தை உலகமாக மாற்றியிருக்கக்கூடிய, இந்த மனிதர்களை மனித தன்மையோடு மாற்றிருக்கக்கூடிய ஒரு சமயம் உண்டு என்றால் அது கிறிஸ்தவ சமயம் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய படிப்பினைகள் அதுதான். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற உலகை ஒரு மனித தன்மையோடு மனித மையமாக மாற்றியிருக்கிறது. அது போய்விடக் கூடாது. நம்முடைய பிரிவுகளால், பிளவுகளால் அது மறைந்துவிடக்கூடாது என்பது என்னுடைய ஆதங்கம். கண்டிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் புரிந்து தெளிந்து அறிந்து உணர்ந்து திரும்பி வர வேண்டும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இத்துடன் இந்த வாரங்களின் விழா என்பது நிறைவு பெறுகிறது. ஒன் மோர் பாயிண்ட் சாமி. எஸ், இந்த வாரங்களின் விழாவில் நாம் குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது, அந்த குடும்பம் குடும்பமாக செல்ல வேண்டும். ஓகே, செல்கின்ற பொழுது கையில் ஏதாவது எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பது. அந்த குழந்தைகள் கட்டாயம் கேட்கும், ஏன், எதற்கு என்று கேட்கும். கேட்கின்ற பொழுது பெரியவர்கள் இது இதற்காக என்று சொல்லுவார்கள். இதை நான் இப்பொழுது என்னவாக பார்க்கிறேன் என்றால், குடும்ப மறைக்கல்வியாக பார்க்கின்றேன். வெரி குட், வெரி குட். இந்த குடும்ப மறைக்கல்வி என்பது இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய கிறிஸ்தவ மார்க்க மத்தியில் எவ்வளவு இருக்கின்றது என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. குழந்தைகளுக்கு மறைக்கல்வி என்று இருக்கின்றது, ஆனால் குடும்ப மறைக்கல்வி என்றது இருக்கின்றதா? குடும்பமாக சேர்ந்து நாம் ஜெபமாலை ஜபிக்கின்றோம், பக்தி மாலைகள் ஜபிக்கின்றோம், அந்த நவநாட்கள் சொல்லுகின்றோம், இந்த நவநாட்களிலே அந்த மண்டாட்டு மாலைகள் சொல்லுகின்றோம். ஆனால் குடும்ப மறைக்கல்வி என்பது, அதாவது நீங்கள் சொன்னீங்க குடும்ப ஜபமாலை ஜபிக்கின்றோம், அது இல்லைங்க. இன்னைக்கு அது இல்லை, வெகு சில, ஒரு சில என்பதையும் கடந்து வெகு சில. அடுத்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு வெகு வெகு சில, அடுத்து 3 வருஷம் கழிச்சு வெகு 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 சில என்பது தான் ஆகும் பிரச்சனை. இன்றைக்கு குடும்ப மறைக்கல்வி என்பதை குடும்பத்தில் ஆரம்பிக்கப்படுவது. பெற்றோர்கள் தான் குழந்தைகளுடைய முதல் ஆசிரியர்கள். அது மறைக்கல்வி ஆசிரியர்களாக இருக்கலாம், பள்ளி ஆசிரியர்களாக இருக்கலாம், எல்லாம் பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு. அது அங்கே இல்லை. நீங்கள் குடும்ப ஜபமாலைக்கே போயிட்டீங்க, நான் குடும்ப ஜபமாலை செய்துட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு, அட்லீஸ்ட் குடும்ப ஜபமாலை கண்டிப்பாக ஜபிக்க வேண்டும். அதற்கு முன்பாக சாப்பிட்றோம்ல நமக்கு எல்லாருமே, சாப்பிட்றதுக்கு முன்பாக ஒரு 5 செகண்ட்ஸ் தான் வேணும். ஒரு பிதாசு தந்தை மகன் தூயாவை போட்டுவிட்டு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைகளோ, ஆண்டவரே இந்த எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த உணவுக்காக, இந்த உணவுக்கு உழைத்தவர்களுக்காகவும் சமைத்தவர்களுக்காக, எங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் பார்த்து ஜெபிக்கின்ற அவர்களை நிறைவாக இதற்காக உங்களுக்கு நன்றி கூறிட்டார், ஏதாவது ஒரு ப்ரேயர். அது இல்லைங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பொழுது எப்படிங்க நம்ம குடும்ப நவநாள் இது முதல்ல ஆரம்பிக்கட்டும், இதுதான் மிகச்சிறந்த குடும்ப மறைக்கேள்வி. இதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த குழந்தைகள்
அந்த குழந்தைகளுக்கு அந்த இறைவுணர்வு இருந்தது. நான் இன்னைக்கு வாழ்கிறேன்னா இறைவன் தான் அதுக்கு காரணம். ஒரு சோறு சாப்பிட்ற பொழுது அந்த குழந்தைக்கு தெரியணும், நம்ம வீடுகளில் நான் இன்றைக்கு வாழ்கிறேன் என்றால் இறைவன் காரணம், என்னுடைய பெற்றோர்கள் காரணம், இந்த சோறுக்கு பின்னால் இந்த தட்டுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் உழைத்திருக்கிறார்கள், வேலை செய்தார்கள், அவர்கள் அத்தனை பேரும் எனக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த இறை மனித உணர்வு என்றைக்கு வருகிறதோ, நான் மீண்டும் சொல்கிறேன், அந்த 5 seconds அல்லது 10 seconds ஜெபத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுடைய நம்மளுடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் எக்கச்சக்கமான மனித மதிப்பீடுகள் இறை மதிப்பீடுகள் உருவாகும். அதுவே தொடங்க வேண்டிய அதுவே 10 seconds குடும்ப மறைக்கல்வி, 10 seconds குடும்ப மறைக்கல்வி நான் சொல்கிறது கரெக்ட். அதே தொடங்கட்டுமே, சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க, இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவங்க, தயவு செய்து எல்லாரும் கூடி வருகின்ற, கூடி வராமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய குழந்தைகளிடம் தனியாக எங்கு சாப்பிட்டாலும், மார்க்கெட்டில் சாப்பிட்டாலும், பார்க்கில் சாப்பிட்டாலும், ஒரு லைப்ரரியில் சாப்பிட்டாலும், ஒரு பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்டாலும், 10 seconds கண்ணை மூடி அவன் ஜெபிக்கட்டும், ஜெபிக்க சொல்லிக் கொடுங்கள். இதற்கு வெட்கப்படவோ வேதனைப்படவோ எதுவும் தேவையில்லை. இவன் செய்வதை பார்த்துவிட்டு பிற நம்முடைய சகோதர சமயத்தை சார்ந்த பிற குழந்தைகளும் ஜெபிக்கட்டும். எல்லா குழந்தைகளுக்கும் தான் நிறை உணர்வு வேண்டும் என்று சொல்கின்றோம். நம்முடைய குழந்தைகளுக்கு மட்டும் அல்ல, எல்லா குழந்தைகளுக்கும் அது வேண்டும். அந்த இறை உணர்வு மனித உணர்வு இருக்கின்ற பொழுது தான் நம்முடைய குழந்தைகள் பாலிஷ்ட் ஆவாங்க. இல்லையென்றால் கரடு முரடான குழந்தைகள் தான் வளர்வார்கள். அந்த கரடு முரடான கலாச்சாரம் தான் நமது மத்தியில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ ரைட், நம்ம இத்துடன் வாரங்களின் விழாவை முடிக்கின்றோம். உங்களுடைய குடும்ப மறைக்கல் என்கின்ற அந்த கருத்துக்கு மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து அது கொண்டு பேசிக் கொண்டிருக்க வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நன்றி. தந்தை அவர்களே, நம்ம இந்த அறுவடை விழாவில் ரொம்ப ஆழமாக அந்த குடும்ப மறைக்கல்வி, அந்த மகிழ்வு, அது ப்ளஸ் அவங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும் அதெல்லாம் பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணிட்ருந்தோம். அதுக்கடுத்து மூன்றாவது விழாவும் ஒன்று இருக்குது இல்லைங்களா. இந்த முதல் விழாவே அவ்வளோ பெருசு, ரெண்டாவது விழா அவ்வளோ சிறப்பு, மூன்றாவது விழா கூடார விழா இன்னும் எவ்வளோ சிறப்பாக இருக்க போகுது என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம். சரி, அப்போ அந்த கூடார விழாவை பற்றி நமக்கு 13வது வசனத்திலிருந்து தொடங்கினீங்க, அப்போ வாசித்துறங்களேன். உன் களத்தின் பலனையும் ஆலையின் பலனையும் சேகரித்த பின் கூடார விழாவை 7 நாள்கள் கொண்டாடுவாய். சரி, சேகரித்த பின் அப்படின்னு ஒன்று வருகிறது. ஆமாம், சரிதானே. முதல்ல கூடாரத்தை விடுவோம். சேகரித்த பின் அப்படின்னா இந்த விழா சேகரிப்பு விழா என்றும் அழைக்கப்பட்டது. விடுதலை பயணம் 34:22 பாருங்கள். கோதுமை அறுவடை முதற் பலன் போது வாரங்களின் விழாவையும் ஆண்டின் இறுதியில் சேகரிப்பு விழாவையும் கொண்டாட வேண்டும். ஸோ வாரங்களின் விழா நமக்கு முடிச்சிட்டோம். ஆண்டின் இறுதியில் சேகரிப்பு விழாவையும் அப்படிதானே வருது. சேகரிப்பு அந்த வார்த்தை தயவுசெய்து எல்லாரும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, என்ன சேகரித்தார்கள் அதான் முக்கியமான, கரெக்ட் தானே? என்ன சேகரித்தார்கள், இதுவும் ஒரு அறுவடை விழா, இதுவும் ஒரு விளைச்சல் விழா, இதுவும் விளைச்சலை சேகரித்ததனுடைய விழா. பார்லி பார்த்தோம், கோதுமை பார்த்தோம், ஆனால் இதோடு மட்டும் அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. சரிதானே? நீங்கள் இன்றைக்கு கோதுமை உணவு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு முடித்த பிறகு பழம் ஏதாவது சாப்பிட்றீங்களா? அரிசி உணவு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு முடித்த பிறகு பழம் சாப்பிட்றீங்களா? காலையில் சாப்பிட்றீங்க, மத்தியானம் சாப்பிட்றீங்க, இரவு சாப்பிட்றீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கனிகள் பழங்கள் என்பதும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருந்தன, ஒரு பகுதி, முக்கியமான ஒரு பகுதி. அடிப்படையில் இவர்கள் என்ன சேகரிக்கிறார்கள் என்றால், தங்கள் தோட்டங்களில் விளைந்த குறிப்பாக திராட்சை பழங்கள் மற்றும் பிற கனிகளுடைய அறுவடைகள். புரிகிறதா? ஸோ பார்லி கோதுமை, இப்பொழுது பழங்கள் கனிகளுடைய அறுவடைகள், குறிப்பாக திராட்சை பழங்களுடைய அறுவடைகள். அந்த அறுவடை அதனை சேகரித்து வீட்டிற்கு கொண்டு வருவது. அதான் அந்த சேகரிப்பு என்பது வயலில் அல்லது திராட்சை தோட்டங்களில் சேகரிப்பது மட்டுமல்ல, அங்கு அறுவடை செய்து வீட்டிற்கு கொண்டு வந்து சேகரித்தல், வீட்டில் கொண்டு வந்து அதை உணவுக்காக உண்பதற்காக ரெடியாக வைத்திருத்தல், அதான் சேகரிப்பு விழா என்று அழைக்கப்படுகிறது. இந்த விழா 7 நாட்கள் கொண்டாடப்பட்டது, ஏறக்குறைய ஆண்டின் இறுதியில் கொண்டாடப்பட்டது. நமக்கு முதல்ல பார்த்தது மார்ச் ஏப்ரல் ஜூன், மார்ச் ஏப்ரலில் இந்த குளிப்பற்ற பாஸ்கா, பிறகு மே ஜூனில் வந்து
இந்த ஏழு வாரங்களுக்கு பிறகு பெந்தெகோஸ்தே விழான்ற அந்த அது வாரங்களின் விழா, அறுவடை விழா, வாரங்களின் விழா. அப்படின்னா இது வந்து எப்போ கொண்டாடப்பட்டது என்றால் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதங்களில் கொண்டாடப்பட்டது. அது எப்பொழுது கொண்டாடப்பட்டது என்பதை நம்ம இப்போ வாசிக்க கேட்போம். லேவியர் நூல் 23. நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, ஏழாம் மாதம் 15 நாளன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகிறது. அது 7 தொடரும். 7 தொடரும். எந்த மாதம் அப்படின்னு போட்டிருக்காங்களா? 7 ஏழாம் மாதம், 7 மாதம். அதனுடைய பேர் வந்து திஸ்ரி மாதம். திஸ்ரி நமக்கு நிசான் மாதத்தில் புளிப்பெற்ற பாஸ்கா விழா அது கொண்டாடப்பட்டது. அதை எபிரேய சொல் வழக்கில் என்ன சொன்னாம், தானியங்களுடைய காது அப்படிங்கிற முதிர்ந்து. ஸோ அதை அறுவடை செய்தல் அப்படி தானே? ரைட்டு. ஆக்சுவலி இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிற பொழுது மாத காட்சி நேர்கள் இதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? நம்ம ஆமாம், அவர்களையும் நம்மோடு அப்படியே தொடர்ந்து இழுத்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். அவர்களும் நம்மோடு பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். நன்றி. சரி, அடுத்தது இந்த திஸ்ரி மாதத்தில் இது கொண்டாடப்பட்டது. 7 கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு விழாவும் பார்த்தீங்கன்னா 7 கொண்டாடப்படுகிறது. அப்படி தானே? நான் மீண்டும் சொல்கிறது 6 இல்லை 8 இல்லை 7 7 என்பது ஒரு முழுமைக்காக, ஒவ்வொன்றும் ஒரு 7 என்பது முழுமையை குறிக்கக்கூடியது. அந்த முழுமையாக கொண்டாடப்பட்டது. லேவியர் நூல் 23:36. 7 ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8 திருப்பேரவை கூடும், அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள், அது நிறைவு நாள். சரி, 7 ஆண்டவருக்கு அந்த விழா கொண்டாடப்பட்டது. நீதி தலைவர்கள் 21:19-21. இதோ பெத்தேலுக்கு வடக்கே, லெபனோனுக்கு தெற்கே, பெத்தேலிலிருந்து செக்கேமுக்கு செல்லும் நெடுஞ்சாலையின் கிழக்கே இருக்கும் சீலேவில் ஆண்டுதோறும் ஆண்டவருக்கு விழா நடைபெறுகின்றது. எனவே அவர்கள் பென்யமின் புதல்வரை நோக்கி, செல்லுங்கள், திராட்சை தோட்டங்களில் ஒளிந்து கொள்ளுங்கள், கவனமாக உற்று நோக்குங்கள். ஸோ திராட்சை தோட்டங்களில் அந்த திராட்சை அது. அடுத்து இந்த 3 விழாக்களிலுமே என்ன சொல்கிறாங்கன்னா, மிக மிக மகிழ்ச்சியான விழா என்பது இந்த விழாவாம். ஏனென்றால் இந்த நாட்களிலே மிக அதிகமாக திராட்சை பழ ரசத்தை குடித்து வெகு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த விழாவை கொண்டாடினார்கள். இதை நான் சொல்லலை, வேதம் சொல்கிறது. எனவே இன்றைய வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விழா அடிப்படையில் யூதர்கள் முடிந்த அளவுக்கு அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதை நம்ம சொல்கிறோம் பின்னால். 1 Samuel 1:14-15. ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாயிருப்பாய், மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அண்ணா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண், திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை, மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். ரைட். ஸோ இதில் என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், இதனுடைய பொருள் என்னவென்றால், திராட்சை மது ரசத்தை அவர்கள் அதிகமாக பருகிய ஒரு பழக்க வழக்கம் அவர்கள் மத்தியிலே இருந்தது. இதில் வந்து அந்த சாமுவேலுடைய அம்மா அண்ணா வந்து கொஞ்சம் புலம்பக்கூடிய ஒரு இது. ஸோ இந்த விழா இன்றைக்கும் மகிழ்ச்சியாகவே கொண்டாடப்படுகிறது. ஸோ இது வந்து பழங்களின் சேகரிப்பு விழா, அப்படி தான் இருந்திருக்க வேண்டும். நீங்கள் என்ன சொன்னீங்க முதல்ல, கூடாரங்களின் விழா அப்படின்னு சொன்னீங்க, அப்படி தானே? ஆமாம். பழங்களின் சேகரிப்பு விழா எப்படி கூடார விழாவாக மாறியது? வரலாற்று பின்னணி. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒவ்வொரு விழாவிலும், அதாவது சாதாரண ஒரு அறுவடை விழா, விளைச்சல் விழா, ஒவ்வொரு விழாவிலும் யூதர்கள் ஒரு வரலாற்று நிகழ்வை இணைத்தார்கள், தொடர்பு படுத்தினார்கள். இனிய இதயங்களே, இணைச்சட்ட புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு நாம் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பைபிள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், மனதில் இருத்துங்கள், நினைவு கூறுங்கள், மனதில் இருத்துங்கள், நினைவில் கூறுங்கள், அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கும் அது பல பேருக்கு ஹாலிடேஸ், பல பேருக்கு திருப்பயணம், யூதர்களுக்கு அது இன்றைக்கு சூக்கோத் என்று சொல்லுகின்ற கூடார திருவிழாவாக அமைகிறது.